வணக்கம் ஆளும் வளரணு அறிவும் வளரணு அது தாண்டா வளர்ச்சி சீமானிடம் போய் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன் அதை தொடக்கத்தில் பலர் பார்க்கவில்லை வாய் வார்த்தைகள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த காணொலியை பார்த்து உங்களது கருத்துக்களையும் பதிவிட்டு கொண்டு வருகிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த கருத்து பலருக்கு போய் சேருதே என்கிற மகிழ்ச்சி அதில் இரண்டு விதமான விமர்சனங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன விழுக்காடு தான் இருந்தால் கூட எதனால் ஒரு தமிழ் சமூகம் அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் பிளவுபட்டு போகணும் எல்லாம் ஒத்த கருத்தோட இந்த மொழி உயர்வுக்காக ஒன்றா சிந்திக்கலாமேன்றதுக்காக தான் இந்த விளக்க காணொலி இட்ஸ் ஜஸ்ட் அரிஜாய்ண்டர் இந்த விளக்க காணொலி வந்து தேவையா அப்படின்னு நான் முதல்ல சிந்தித்தேன் இப்போ நான் சொன்ன காரணத்துக்காக தான் இதை செய்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு நோக்கம் வந்துருச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் ஒரு தாக்கத்தோடு செயல்பட முடியும் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய நோக்கம் இந்த காணொலியில் என்ன நம்ம எல்லாருடைய மொழியும் பேச்சு மொழி நம்மளுடைய வழக்கு மொழி எல்லாம் வந்து நம்மளை தாக்குவது பாதிப்பது வந்து ஊடகங்கள் தான் எழுத்து ஊடகம் காட்சி ஊடகம் இன்னைக்கு நான் வளர்ந்த காலத்தில் வெறும் எழுத்து ஊடகம் தானே தினத்தந்தியும் பிரபலமான பத்திரிகைகளெல்லாம் பார்த்து அதில் என்னென்ன வந்ததோ அதை படிக்க படிக்க தானே அந்த சொற்கள் நம்ம மனசில் போகுது அந்த சூழ்நிலைக்கு வரும் பொழுது இதிலேருந்து நம்ம ரீகால் பண்ணி இந்த சொற்களை பயன்படுத்துகிறோம் இதுதானே உண்மை யதார்த்தம் யாரும் இதுலேருந்து தப்பிக்க முடியாதுல்ல அப்போ அந்த ஊடகங்கள் நமக்கு சரியானபடி கற்றுத்தந்தால் சரியான சொற்களை நம்ம ப விளங்கி கொண்டு சரியான சொற்களை பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு அதுக்காக தான் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் அப்படி செய்கிறாங்களா செய்யலையா ஏன் செய்யலை எப்படி செய்யலாம் எங்கெங்க மாற்றிக்கணும் இதை தான் நான் சுருக்கமாக ஒரு காணொலியாக போட்டிருந்தேன் அதில் என்ன இரண்டு விமர்சனங்களுக்கு நான் இப்போ விளக்கம் சொல்ல போகிறேன்னா முதலில் ஒன்று சீமானிடம் போய் நான் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னதை பலர் வந்து அவங்களோட தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதை தவறாக புரிந்து கொண்டு என்னை சாடத்து துவங்கினீர்கள் இதுக்கு தான் அந்த பாட்டை பாடினேன் வளர்ச்சிங்கிறது நம்ம உடம்பில் இல்லை நம்ம அறிவில் இருக்குது நம்ம பண்பில் இருக்குது நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த காணொலியில் சீமான போய் வணங்குங்கன்னு சொன்னேன்னா சீமானோட கட்சியில் போய் சேருங்கன்னு சொன்னால் சீமானோட கொள்கைகள் தான் சிறந்தது அதை கேட்டு அதை பின்பற்றுங்கள்னு சொன்னால் சீமான் தான் தமிழகத்தின் எதிர்காலம் அவர் தான் நமக்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரம்னு சொன்னானா அவர் சிறப்பாக தமிழ்மொழி பேசுகிறாரு அதை கேட்டு அதை கற்றுக்கங்கையான்னு சொன்னதுக்கு அவ்வளோ உங்களுக்கு கோபம் வருதே இப்போ நான் என்ன சீமானோடய கொள்கையில் ஏற்புடையவர்னு சொன்னேன்னா இந்த சமீபத்திய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவரை குறித்து நான் ஒன்று ரெண்டு பதிவுகள் போட்டப்போ அவரோட தம்பிங்கள்லாம் சேர்ந்து வந்து என்னை வந்து அவ்வளோ சாடினாங்க என் மேலே கோவப்பட்டாங்கள்ல அந்த அரசியல் தளத்தில் என்ன கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லையோ அதில் நான் மாறுபட்டேன் தமிழ் மொழிக்கு நம்ம எல்லாம் அவர்கிட்ட வந்து எப்படி மாறுபட முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமானை தவிர அழகான தனித்தமிழ் சொற்களை பயன்படுத்தி இப்படி அன்றாட வழக்கு மொழியில் பேசக்கூடிய இன்னும் சிறந்த ஒருவரை எனக்கு காட்டி விடுங்கள் அவரை நம்ம எல்லாருக்கும் காட்டுவோம் இனிமேல் அவருடைய பேச்சை கேளுங்க ஏங்க ஒன்று நீங்களா விளங்கிக்கணும் இல்லை எங்களை மாரி ஆட்கள் சில முன்னெடுப்பை எடுக்கும் பொழுது அதுக்கு கூட பலமான இல்லை இல்லை ஒதுங்கிருங்க ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒதுங்க வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் சொல்றேனே உங்களுக்கு சவால் விடுறேன் அவரை விட சிறப்பாக தனித்தமிழ் சொற்களை பயன்படுத்தி முழுக்க முழுக்க தமிழில் பேச முயற்சிக்கிற ஒரு தமிழரை எனக்கு காண்பித்து விடுங்கள் பொது வாழ்வில் எங்கேயோ யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஒரு ஊரில் ஒரு வீட்டுக்குள்ளே என்னன்னாலும் அதனால் மக்களுக்கு பயன் இல்லை அவர் தமிழ் சேவை அவரளவில் செய்து கொண்டு இருக்கலாம் எவ்வளவோ பெரும் தமிழறிஞர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும் எழுத்து வடிவில் ஆனால் பேச்சு வ வடிவில் இன்றைக்கி பரவாயில்ல எல்லாரும் நினைத்த உடனே போய் போட்டு கேட்க முடியும் ஒரு இடம் அது அவைலபிளாக இருக்குன்னு யூடியூப்பில் சீமானோட பேச்சுக்கள் அவ்வளோ அழகாக பேசுகிறோடைய பேச்சை எதுக்கு நீங்கள் தவிர்க்கிறீங்க உங்களுக்கு அரசியல் காரணங்களுக்காக அவரை நான் கேட்க சொல்லலையே அவருடைய அரசியல் பேச்சுகளை எதை வேணாலும் கேளுங்க நமக்கு வேண்டியது அவருடைய மொழி வளம் மொழி நடை செறிவான தமிழ் அவ்வளோதான் நான் கேட்க சொன்னேன் இப்போ புரியுதா உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்க காழ்ப்புணர்ச்சினால் இதில் இன்னொருத்தர் ஒரு படி மேலே போய் என்னை அப்படி திட்டிருக்கார் அவர் ஆரம்பிக்கிறதே உங்கள் மேலே இவ்வளோ நாள் அவ்வளோ மதிப்பு வச்சுருந்தேன் மரியாதை வச்சிருந்தேன் என்னோட கற்பனை அடுத்த லைன் என்ன அது இன்னும் மேலே ஒரு படி போயிடுச்சுன்னு சொல்லுவார்னு பார்த்தா அது எல்லாத்தையும் போட்டு உடச்சுனிங்க இனிமே உங்களை மதிக்கவே போகிறதில்ல என்னவா சீமானோட பேச்சை கேட்க சொல்லிட்டேன்னா இவர் அவ்வளோ ஹோலி மேனாக இவர் சீமானோட பேச்சை கேட்டால் இவர் கரப்பாக கரப்டாகி கெட்டு போயிடுவாரோ அவர் அவ்வளோ கெட்டவராக தமிழ் சமுதாயத்துக்கே விரோதியாக உங்களை மாதிரி ஆட்கள் என் பக்கத்தில் யூடியூப்பில் வராமல் இருக்கிறதே ரொம்ப நன்றிங்க எனக்கு நல்லாங்க தமிழ் பேச்ச கேளுங்க தமிழ் சொற்களை கற்றுக்கங்க ஒரு திட்டம் வந்துன்னு சொல்கிறேன் இதை சரியாக விளங்கி கொண்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் பேர் விழுக்காடு இது ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் எனக்கு அவரை தனிப்பட்ட விதத்தில் பிடிக்காது ஆனால் அவர் பேசுகிற தமிழ் தான் சிறப்புன்னாங்கல்ல இதுதான் பண்பாடு இதுதான் வளர்ச்சி இதுக்கு தான் அந்த பாட்டை பாடினேன் அதனால் நீங்கள் இதை இந்த விருப்பு வெறுப்பு கால் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் பேசுகிற அழகு தமிழில் அவர் பயன்படுத்துகிற சொற்களை நீங்கள் விளங்கி கொண்டு நீங்களும் அன்றாட வழக்கு மொழியில் பயன்படுத்த முயற்சியுங்கள் இதுதான் இது அது இது அதற்கான விளக்கம் ஒரு சின்ன ஒரு சான்று ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு சீமான ஒரு முறை விமான நிலையத்தில் இருந்து அந்த இறங்குறாரு எங்கிறதோ இப்போ படப்படன்னு பேட்டி எடுக்க போகிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன கேட்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது அதில் ஒரு பேட்டியாளர் கேட்குறாரு என்ன அவர் அந்த அரசியல்வாதி நம்ம ஒரு ஆளு கட்சியில் இருந்தவர் அப்படி சொன்னார் இன்றைக்கி இப்படியே மாற்றி இப்படி சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு உடனே அவர் வாயில் வர வார்த்தைகள் பாருங்கள் மனச்சான்றி இல்லாமல் பேசுபவர்களை நாம் என்ன சொல்ல முடியும் பாருங்க நம்மெல்லாம் மனசாட்சின்னு சொல்லியிருப்போம் ஆனால் அவர் மனச்சான்று என்கிற சொல் தான் தமிழ் என்று அதை அவர் கண்டுபிடித்து அதை வழக்கத்திற்கு கொண்டு வந்து தன்னுடைய மனதில் பதிய வைத்து ஒருவர் கேட்ட உடனே ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில் அந்த சொல் வர அளவுக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்கார்ல இதை எடுத்துக்காட்டாதான்னு சொல்கிறேன் அதனால் போய் செய்து உங்களுடைய தமிழை நீங்கள் முன்னேற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் சீமானை கேளுங்கள்னு ஏன் அளவில் நான் ஆலோசனை சொல்கிறேன் உங்களுக்கு அவரை விட சிறந்த தமிழறிஞர்களுடைய சகவாசம் இருக்குது நல்லா பேசுகிற இருக்குது இல்லை நீங்கள் அவரை விட சிறந்த பேச்சாளர் தமிழறிவு மிக்கவர்னா ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா தமிழுக்கு நன்மை அவ்வளோதான் நான் சொன்ன நோக்கம் விளங்குதா யார் நல்ல தமிழ் பேசுகிறாங்களோ அது தமிழ் சொற்களை கேட்டுக்குவோம் பயன்படுத்திக்குவோன்னு சொன்னேன் அதனால் பாஞ்சி அம்மெல்லாம் வராதிங்க நான் ஒன்றும் சீமானுக்கு பிஆர்ஓ இல்லை அவரை கேட்டாலே தெரியும் நான் எப்படி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நான் அவரை என்னுடைய எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது மதிப்பு இருந்தது ஒரு விஷயத்தில் நான் விமர்சித்தேன் ஆனால் அதுக்காக ஒரு நாளும் அவர் பேசுகிற தமிழ் தப்பு அவ அது தப்பு தப்பாக பேசுகிறாருலாம் என்னால் பொய் சொல்ல முடியாது உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு வந்து தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரோல் மாடலாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் நீங்களும் எடுத்துக்கிட்டால் உங்களுடைய தமிழ் முன்னேறும் என்கிறது என்னுடைய ஆலோசனை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதுக்காக என்ன நீங்கள் தூக்கி போட்டு கீழே மிதிச்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம மொழி சிறக்கணும் இரண்டாவது புள்ளிக்கு வருவோம் அதில் நான் பேசியிருந்தேன் இந்த மாதிரி யதார்த்தமாக நான் சாதாரணமாக பேசுறது கேட்டு சில ஒரு சில ரெண்டு பேரோ மூணு பேரோ போட்டிருந்தாங்க நீங்கள் கூட உங்கள் பேச்சில் வட சொற்களை பயன்படுத்துகிறீர்கள்னு ஏதோ இவங்க மேதாவிகள் கண்டுபிடிச்சிட்டு மாதிரியாயா இதுக்கு தானே அந்த காணொலியே நான் போட்டேன் போராடுறேன் என்னுடைய நாவில நம்மளை மாதிரி இருக்க என்னுடைய தலைமுறை உங்கள் எல்லார் இப்படி ஹிந்தி சொற்களையும் சமஸ்கிருத சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கலந்து விட்டது இந்த ஊடகம் தானே அவங்க சரியாக எல்லாவற்றையும் தமிழாக சொன்னால் அதை பார்க்குற கேட்குற நமக்கு அந்த தமிழ் வரும்ல இதுக்காக தான் அந்த முயற்சி எடுத்துக்கேன் அப்புறம் வந்து என் பேச்சில் கண்டுபிடிச்சானே நீங்கள் வந்து மேதை மாதிரி பேசுனா அதை நான் என்ன சொல்கிறது என்னுடையது தனித்தமிழ் அல்ல என்னுடைய மொழியில் எல்லா சொற்களும் கலந்துருக்கு அந்த வருத்தம் வேதனை எனக்கு இருக்கிறது காரணமாக தானே அந்த காணொலியை வெளியிடுறேன் அந்த நோக்கத்தை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா நான் பேசுறதுல தப்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் மேதாவினா நீங்கள் வெளியிடுங்க நான் உங்களோட வீடியோவை ஏன் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு வேண்டியது எல்லா தமிழர்களுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் சரியான தனித்தமிழ் சொற்கள் இருக்கும் இருக்குன்றத உணர்ந்து கொண்டு அதை பயன்படுத்த தொடங்க வேண்டும் இதானே என்னோட காணொலியோட நோக்கம் அப்போ ஏன்ட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் என்னோட சிறந்த தமிழ் அறிவு உள்ளவர் தானே அப்போ நீங்கள் எழுதுங்க பேசுங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் இது ஒருத்தம் பண்ணுற வேலை இல்லை நான் ஊடகத்தை சேர்ந்தவன்றனால என்னுடைய ஊடகம் எப்படி இந்த வந்து மொழி அளவில் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றன பிழைகளை இழைக்கிறதுன்னு சொல்லி தான் அந்த காணொலி வெளியிடுறேன் அப்போ அந்த நோக்கத்தை விளங்கிக்கிட்டு நீங்கள் கூட சேர்ந்து நிற்கணுமா என்னமோ எய்தவன் இருக்க அம்பை நோக்கலாமா நீங்கள் போய் என்ன போய் இதில் தப்பு கண்டுபிடிக்கிறீங்களே எனக்கு தமிழ் வந்து இப்படி கெட்டுப்போய் கிடக்குன்னு தான வருத்தத்தில் நான் அதை பண்ணுறேன் அதனால் இந்த விமர்சனம்னா கீழே காமெண்ட்ஸ் எதையாவது எழுதணுன்றதுக்காக இல்லை நீங்கள் வேற மாதிரியான கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் அதெல்லாம் வந்து இங்கே முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் எந்த கட்சி எந்த கொள்கையை சேர்ந்தவங்களாக இருந்துட்டு போங்க ஒரு இனம் தமிழ் மொழி பேசுகிற இடம் தானே நம்ம அப்போ அந்த மொழி சிறக்க தானே நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும் இப்போ நீங்கள் ஒரு வெவ்வேறு கொள்கை வச்சுக்கோங்க நான் வேற கொள்கை உடையவன்தான் பட் மொழியில் நம்ம எல்லாம் ஒன்று தானே அதுக்கு அந்த நோக்கத்தில் செயல்படுங்க உங்களை யார் கமெண்ட் போடல நாங்கள் வந்து வருந்தி கேட்டால் இந்த நான் சொல்ல வர புள்ளிகள்லாம் உங்களுக்கு ஒத்துக்கொள்வதாக இருந்தால் நீங்களும் சேர்ந்து கைகொர்த்து நடை போடுங்கள் நம்ம வந்து இந்த மொழி சிறக்க எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் நீங்கள் ஏதோ ஒரு அங்கேருந்து ஒரு கருத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து உட்காந்து விமர்சித்து விட்டால் உங்களுடைய தமிழ் சிறந்து விடுமா அப்படி சொல்கிறவங்களெல்லாம் நான் ஒரு சவாலுக்கு அழைக்க கூட காத்திருக்கிறேன் வந்து பேசுங்க பார்ப்போம் என்னோட உட்காந்து தனித்தமிழர் நானும் எல்லாம் முயன்று கொண்டு தானே இருக்கிறேன் அன்றாடம் நான் வந்து இதை செய்ய வேண்டிய தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டிய என்னென்ன படிகள் இருக்கோ அதை என்ன அளவில் சிறிய அளவு தான் நான் பண்ணுறது எனக்கு தெரியும் நான் பத்து பேரை மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா அது என்னால் ஏன்ற பணி தானே அதை நான் செய்துகிட்டு இருக்கிறேன் முடிஞ்சால் நீங்களும் செய்யுங்க நீங்கள் என்ன தருமா பண்ணணும் இந்த மாதிரி போடும்பொழுது காணொலியை பார்க்கும்பொழுது ஆமாம் இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம பயன்படுத்தாமட்டிருக்கோமே இனிமேல் நம்ம பயன்படுத்தணும் உங்கள் அளவில் நீங்கள் மாற்றினீங்கனாலே அது மிகப்பெரிய பணி சேவை அதை செய்கிறதை விட்டுட்டு கருத்தை போட்டுட்டு அங்கேருந்து உட்காந்துட்டு இந்த ஆம்சார் கிரிட்டிக்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது இன்னும் ஆம்சார் கிரிட்டிக்ஸ் அப்படி ஈசிச்சார் நாற்காலில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு போகிற வரவனையெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு கருத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க அந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டாங்க கருத்து விமர்சனத்தோடு சரி நீங்களாம் அந்த கூட்டம் இறங்கி செயல்படுங்க சுதந்திர போராட்ட காலம் இருக்குதில்ல நம்மளோடது அது நடந்தது எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கூட்டங்கள் இருந்தாங்க இந்தியர்கள் சொல்கிற மொத்த ஒட்டுமொத்தத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் பொழுது இரண்டு விதமான கூட்டங்கள் தத்துவார்த்த ரீதியாக அடிப்படையில் ஒன்று ஆக்டிவ் மைனாரிட்டி ஒன்று ஒன்று அப்சர்விங் மெஜாரிட்டி வேடிக்கை பார்த்த பெரும்பான்மை செயலாற்றிய சிறுபான்மை முன்னாடி வந்தே மாதிரம்னு சொல்லி லத்தில் அடி வாங்கி மண்டை உடஞ்சி உயிரை விட்டு தரதான் ஜெயிலில் கொண்டு போய் இழுத்து போடப்பட்டு அங்கே வந்து கஞ்சியும் கூழும் கொடுத்து கொண்டு தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தவர்கள் மைனாரிட்டி தான் சிலர் தான் ரொம்ப சின்ன கூட்டம் ஆனால் நமக்கு போகணுன்ற விருப்பம் உண்டு ஆசை உண்டு அடி வாங்க பயம் என் குடும்பத்தை விட்டு போனால் என் குடும்பத்துக்கு யார் வேலை பார்த்து சம்பாதிச்சு போடுவா என் ப பெண்டாட்டி பிள்ளைகள்லாம் பட்டினியாக கிடப்பாங்களே இப்படி பலவித காரணங்கள்னால போக மனது இருந்தும் துணிவு இல்லாமல் போக முடியாமல் வேடிக்கை பார்க்குறாங்கல்ல அவங்க தான் பெரும்பான்மை அப்சர்விங் மெஜாரிட்டி அந்த இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கவங்க இறங்கி செயல்பட்டவனால தான் இன்னைக்கு சுதந்திரம் கிடச்சிது வெளியே மனசுக்குள்ள பல எண்ணங்களை வைத்து கொண்டு வேடிக்கை பார்த்தவனால் இல்லை அதனால் என்னோட காணொலியில் நாங்களாம் இறங்கி செயல்படுறோன்னா நாங்களும் செயல்படுகிற ஆக்டிவ் மைனாரிட்டி நீங்கள் வேடிக்கை பார்த்து உற்சாகப்படுத்தி கருத்து போடுறீங்கல்ல ஆமாம் ஏன் மனதில் இருந்த ஆதங்கம் தான் இத்தனை வருடங்கள் நான் இப்படி நல்ல முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறீங்க நாங்கள துணை நிற்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களும் செயல்படுற கூட்டம் தான் பிகம் பார்ட் ஆஃப் தி ஆக்டிவ் மைனாரிட்டி இந்த கருத்து போட்டு மொழியில் பிழை இருக்கு சீமான் பேச்சை கேட்க சொன்ன நீ கீழ்த்தரமானவன்லாம் போடுறீங்களே நீங்களாம் அப்சர்விங் மெஜாரிட்டி உங்களால் இந்த சமூகத்துக்கு இனத்துக்கு ஒரு பயன் கிடைக்காது நீங்கள் இப்படியே உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் நாங்கள் செயல்படுகிற கூட்டம் செயல்பட்டு இந்த இனத்தையும் மொழியையும் மேம்படுத்த எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் நன்றி வணக்கம்